இந்த சட்டம் இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்தான சட்டம். குறிப்பாக இந்தியாவின் விடுதலைக்கு போரிட்டு மாண்டு போன மாவீரர்களை கொச்சைப்படுத்துகிற, அவருடைய தியாகத்தை கொச்சைப்படுத்துகிற ஒரு இழிவான ஒரு செயல். இதை கூட்டமைப்பும் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அதுபோன்று ஈழத்தமிழர்கள், இந்துக்கள் வரலாம் என்று சொல்கிறார்கள், இந்துக்களிலே ஈழத்தமிழர்கள் அவர்களும் இந்துக்கள் தான், ஆனால் அவர்களுக்கான குடியுரிமையும் மறுக்கப்பட்டிருக்கிறது. 37-40 ஆண்டுகளாக தொடர்ந்து இங்கு அகதிகளாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களை குறித்தும் கருத்தில் இல்லை. சுதந்திர இந்தியாவிற்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த எண்ணற்ற இஸ்லாமிய தியாகிகளுடைய அந்த தியாகத்தையும் கருத்தில் கொள்ளாமல், இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே அவர்கள் இந்திய நாட்டின் விரோதிகள் என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குகின்ற இதுபோன்ற சட்ட நடவடிக்கைகளை தமிழ் சமூகம் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது, தமிழகம் ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த சட்டத்தை ஆதரிக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும், இதை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியையும், தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும், பாசிச எதிர்ப்பு கூட்டமைப்பும், பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பும், இதில் இடம்பெற்றிருக்கிற நூற்றுக்கணக்கான அமைப்பு அரசியல் கட்சி தலைவர்களும் வன்மையாக கண்டிக்கிறோம். இதில் ஒத்த கருத்துள்ள தலைவர்கள் இன்று மாலை 4 மணி அளவில் இதற்காக இந்த சட்ட நகலை எரிக்கின்ற போராட்டத்தை அண்ணா சாலையில் நடத்தி இருக்கிறோம். ஆக இதை ஒரு காலத்திலும் தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது. தமிழகம் புறந்தள்ளும் இதை எதிர்த்து போராடும். விரைவில் கூட்டமைப்பு கூடி அடுத்த கட்ட போராட்டத்தினையும் இதற்காக அறிவிக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்தியாவில் குடியுரிமை பெற்று வாழ்கின்ற 25 கோடி இஸ்லாமிய சகோதரிகளை தூக்கம் மின்மை செய்திருக்கிறது இந்த சட்டம். அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய மறுத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த மண்ணில் ஆண்டாண்டு காலமாக வாழ்கின்ற பூர்வீகுடி எங்கள் தாய் தமிழ் உறவுகளான எங்கள் தொப்புள்குடி உறவுகளை அவர்கள் எந்த அடிப்படையில் பார்க்கிறார்களோ அதே போன்றுதான் இவர்களையும் பார்க்கிறார்கள். நான் கேட்கிறேன், இதை பாகிஸ்தான், பங்களாதேஷ், வங்காதேஷ் என்று முஸ்லீம் நாடுகளை சார்ந்தவர்களை மட்டும், இஸ்லாமியர்களை மட்டும் இந்த நாட்டுக்குள் அவர்கள் வந்தால் குடியுரிமை வழங்க மாட்டோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இந்துக்களுக்கு இருக்கிற அதே அடிப்படை இந்திய வம்சவழி இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் இருக்கிறது, எமது வம்சவழி இலங்கை தோட்ட தொழிலாளர்களான இலங்கை தமிழர்களுக்கும் இருக்கிறது. ஆக இது இரண்டும் இஸ்லாமியர்களையும் இந்த அரசு மனித சமூகமாகவே பார்க்கவில்லை, இந்திய சமூகமாகவே பார்க்கவில்லை. தமிழர்களாகிய எங்களையும் இரண்டாம் தர குடிமக்களாக இந்திய அரசு பார்க்கிறது. இதுதான் இந்தியாவின் இறையாண்மைக்கும், இந்தியாவின் தேச ஒற்றுமைக்கும், இந்தியாவினுடைய சகோதரத்தன்மைக்கும், இந்தியாவுடைய பன்முகத்தன்மைக்கும், இந்தியாவுடைய மதச்சார்பு இன்மைக்கும் பெரிய வேட்டு வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆனால் தான் இன்றைக்கு அஸ்ஸாம் போன்ற வடகிழக்கு மாநிலங்களில் மிகப்பெரிய போராட்டம் எழுந்திருக்கிறது. இன்று தமிழகத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் தொடங்க இருக்கிறோம், இது தொடரும். கண்டிப்பாக இஸ்லாமியர்களை குறித்து, இஸ்லாமியர்களும் எங்கள் உறவுகள், எங்கள் சகோதரர்கள், எங்கள் இந்தியர்கள். ஈழத்தமிழர்களும் அங்கு புலம்பெயர்ந்து இந்த நாட்டிலிருந்து பல ஆண்டுகளாக சென்று தோட்டத் தொழிலாளர்களாக வேலை செய்த எமது உறவுகளும் இந்த நாட்டின் மனிதர்கள். பச்சையாக அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் புலவுகிறார், 8 லட்சத்திலிருந்து 9 லட்சம் தமிழர்களுக்கு, இலங்கை தமிழர்களுக்கு நாங்கள் குடியுரிமை கொடுத்திருக்கிறோம் என்று. அகதிகளாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இங்கு வாழ்கிறார்கள், அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. சென்னையில் தவிர்த்து பல்வேறு இடங்களிலே 2 லட்சம் ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்கள், அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. பண்டாரநாயக்க காலத்தில் கப்பல் வழியாக ஏற்றி அமைக்கப்பட்ட சில 100,000 தமிழர்களுக்குத்தான் இங்கு குடியுரிமை வழங்கப்பட்டிருக்கிறதே தவிர, இந்திய நாடாளுமன்றத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முன்னிலையில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பச்சையாக ஒரு பொய்யை அமித்ஷா அவர்கள் புலியிருக்கிறார். அது உண்மைக்கு மாறான செய்தி, அதை நான் முற்றுமுதலுமாக மறுதளிக்கிறேன், மறுக்கிறேன். நன்றி.